Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கம்ப்யூட்டர் கிராமம் அத்தியாயம் 9. ராத்திரி நடேச பண்டிதர் வீட்டு முன்வாசலில் கயிற்றுக்கட்டிலில் சண்பேகரம் மனோஜம் வீட்டிற்கு டேப் ரெக்கார்டரில் பழைய ஜி ராமநாதன் கண்ணதாசன் பாட்டுகளை போட்டு பூ போட்ட கிளாஸில் அவர்களுக்கு தண்ணீர் போன்ற திரவத்தை பாரிஸ் நகரத்து ஐஃபில் டவர் போட்ட தட்டில் அந்த பெண் செல்வி கொண்டு வைக்க சண்பேகரம் அடக்கென்று குடித்துவிட்டு திஸ் இஸ் கிரேட் என்று அவளை பார்த்து புன்னகை செய்தான். இந்த பொண்ணு எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகுங்க, அதை போய் தப்பாக எடுத்துக்கலாங்களா என்றார் நடேச பண்டிதர். நீங்கள் சாப்பிடலையா? ஏன் பொண்டாட்டி வீட்டுக்கு போனால் கட்டை எடுப்பா என்றான் மனோஜ் உண்மை இல்லாமல். பிரமிழ கூட வருவதைத்தான் சொன்னாள், அவளும் சாப்பிட்டிருப்பாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றாள் செல்வி மனோவை பார்த்து. ஆயிடுச்சு, கூட்டி வந்திருக்காரு பம்பாய் பொண்ணு, தமிழ் பேசு என்றார் பண்டிதர். உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் மனோஜ். இவருக்கு இவருக்கு என்றாள் சண்பேகரை பார்த்து. கல்யாணம் ஆகலை, தமிழ் தெரியாது. தமிழ் கற்று தெரியா என்றான் அவன். நீங்கள் இங்கிலீஷ் கற்று தெரியுங்களா என்றாள். ஓ சுமாருங்க, கிராமத்தில் எல்லா பொண்ணுகிட்டையும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்றான் மனோஜ். விளையாடுவார் போல இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க சொல்லுங்கள். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அருவாள் எடுத்துருவாங்க. அதை மொழிபெயர்த்து சொன்னாலும் சண்பேகர் கவனிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் பாட்டுக்கு தாளம் போட்டு செல்வியிடம் பேசிக்கொண்டிருந்தான். கரும்பு வச்சுருந்தா எரிப்பானுங்க, வக்க போகிற எழுப்பானுங்க. யாருங்க? அடுத்த கிராமத்துக்கானுங்க, வேறு சாதிங்க அவங்க. எப்பவும் சண்டை வரும் இந்த சின்ன கிராமங்களில். எத்தனை பொறாம பூசல் தெரியுங்களா? இந்த பொண்ணை கண்டால் எல்லாருக்கும் நப்பாசைங்க. நானும் ஒருத்தன் போக்கத்த பையன், அவன் வந்து ஒரு முறை கையை பிடிச்சி எடுத்துட்டான். இது நேராக போய் பஞ்சாயத்தில் சொல்லிருச்சு. அவன் பொண்டாட்டி கண்ணா பின்னான்னு திட்டுறா, கையை பிடிச்சி எடுத்தது தப்பில்லையாம். சந்தையில் கொண்டை போட்டு கிட்டுக்கிட்டு பேசினது தப்பான். என்ன நியாயம்? பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? நானாக பெண்டாட்டிக்கு தான் அபராதம் வச்சாங்க. பஞ்சாயத்து பாருங்கள், என் கைக்குள்ளைங்க என்று காட்டி மறுபடியும் ஒரு கிளாஸ் போட்டார். சண்பேகர் தனக்கு மிக அருகில் தட்டி அந்த பெண்ணை, வா நீ என் தங்க மாதிரி என்று சொல்ல அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவர்களிடையே சற்றே சாராயம் சேர்த்த அந்த ஸ்நேகத்துக்கு பாஷை தேவையில்லாமல் இருந்தது. நல்ல பொண்ணுங்க இது என்றார். இவர்களுக்கு இருக்கும் உறவு சரியாக பிடிபடவில்லை. எனக்கு ஏறக்குறைய வயசில் பொண்ணு இருக்குங்க என்றார் அவர். அப்போ இவ இவளும் பொண்ணு மாதிரி தானே என்று நடேச பண்டிதர் மரத்தை பற்றி பேசினார். மரத்தை வெட்டினா பல பேருக்கு நஷ்டங்க. மரத்தை ஒட்டி திருவிழா நடக்குதுங்க. பலூன் வியாபாரியே அன்னைக்கு 1000 ரூபா பண்ணுவான். அப்படிப்பட்ட இடம். நாங்கள் முனீஸ்வரனை ஏதும் செய்ய விரும்பலைங்க. மரத்திலிருந்து அந்த கடவுளை வேறு இடத்துல பிரதிஷ்டை பண்ணக்கூடாதா? கடவுளாவது ஒன்றாவது எல்லாம் பொருளி என்றார் நடேச பண்டிதர். மற்றொரு கிளாஸ் உள்ளே போனதும் செல்வியை முதுகில் தட்டி, இது ஒன்று தாங்க நச்சா. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எல்லாமே பொருளாதாரங்க. ஏதாவது வழி சொல்லுங்க எனக்கு. பூசாரி ஒரு பெரிய காவு வாங்கணுன்னு பார்க்குறேன். ஆமாம் பூசாரி, அப்படி தான். பெரிய காவுன்னு என்னங்க? பலிங்க. இன்னும் என்ன பலி? பௌர்ணமி நிலவு அவர்களுடன் சாட்சிக்கு சேர்ந்திருந்தது. அது என்னவோ கேட்டு பார்த்தேன், ஒரு பொட்டைக்குட்டி வேணுங்கிறான். புரிகிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறான். ஏட்டுச்சோடலாம் எழுதியிருக்குதான், ஆசாட மாதத்துக்குள்ள கோபம் அடங்கணுமா, அதுக்குள்ளே இல்லைன்னா பலி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை செத்தது இல்லை, அது கூட முனீஸ்வரன் கோபம்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பெண் சிசுவை பலி கொடுத்துட்டா போதுமா இப்படின்னு பூசாரி சொல்கிறான். மனோஜ் அதிர்ந்து போய், என்னங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க, போன தடவை அதே மாதிரி தான் சாந்தி பண்ணிச்சுங்க. போன தடவைனா யூ மீன் இந்த மாதிரி முன்னாலேயே நிகழ்ந்திருக்கா? அவர் குரலை தாழ்த்தி, வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. டவுன் ஆஸ்பத்திரியில் அநாத குழந்தைங்க இருக்குல்ல, அதில் ஒன்று ராவோட்ராவோ கொண்டு வந்தாங்க, கை குழந்த கொண்டாந்து. அது 4 வருஷத்துக்கு முந்தி நடந்ததுங்க. அப்போ தான் கிராமத்தில் கால்ரா வந்து 8 பேருங்க போகிற செத்தாங்க, ஊசியெல்லாம் போடாமல். பலி கொடுத்ததும் கோபம் அடங்கிச்சு. அவங்களே சௌகரியமாக தான் கோவிலில் மெயின் ரோடில் மாற்றத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசை மாற்ற பெரிய பூசாரி ஒருத்தர் இருக்கார் காட்டுக்குள்ளே, அவர்கிட்ட கூட்டி போகிறேன். அவர்கிட்ட பலி கொடுக்குறப்ப கொடுக்குறதா ஒப்புதுக்கிடுங்க, அவர் மாற்ற சம்மதிப்பார்.
சண்பேகர் அந்த சம்பாஷணில் விவரமே புரியாமல் அந்த பெண்ணை நிலாவில் நடக்க அழைத்து போயிருந்தான். இருட்டில் கயிற்றுக்கட்டிலும் நடேச பண்டிதரும் பௌர்ணமி நிலாவும், இது வேத காலம் என்று சொன்னால் கூட நம்பலாம் போல இருந்தது. சேட்டலைட் வைக்க வந்தவன் நரபலியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான். எந்த தேசத்தில் இந்த மாதிரி நடக்கும்? எனக்கு நீங்கள் நிஜமாக இதெல்லாம் நம்புறீங்களா? நல்ல பொண்ணுங்க இது என்றார். இவர்களுக்கு இருக்கும் உறவு சரியாக பிடிபடவில்லை. நீங்களோ நாங்களோ நம்புறதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க நம்புகிறாங்க. அவங்க குருவி வந்தால் மழை வரும்னு நம்புகிறாங்க, கொக்கு வந்தால் காற்று வரும்னு நம்புகிறாங்க, மஞ்சளையும் சுக்கையும் காய்ச்சி குடித்தா கக்குவம் ஜலதோஷம் போகும்னு நம்புகிறாங்க. இயற்கைன்னு சொல்கிறதில்ல, அதுக்கு அப்பப்போ அதெல்லாம் தேவைப்படுதுங்க. ஏன் அனுபவத்தில் பார்த்துருங்க. இப்போ திருப்பதியில் எத்தனை பேர் முடிவு கொடுக்குறாங்க, அது கூட ஒரு விதத்தில் பலி தாங்க. தலையை கொடுக்க முடியல, தலைமுடியை கொடுக்குறாங்க. மனோஜ் மௌனமாக இருந்தான். உயிர் பலி என்பது தெய்வத்துக்கு பதிலாக தேசத்துக்கு மாறி இருக்குங்க. நம்ம சோல்ஜருங்க பலியாடுறது இல்லையா, எத்தனை பேர் இளைஞர்கள் காஷ்மீர்லேயும் பஞ்சாப்லேயும் பலியாடுறாங்க. பெருசாக எடுத்துக்கிட்டால் பெருசாக எடுத்துக்கலாம், சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மிஷின் வேணும்னா வைக்கணும்னா அந்த பலி கொடுத்தாங்கங்க. ஒரு குழந்தையா? ஆமாம், பெண் குழந்தைய. பெண் குழந்தை எதுக்குங்க? அதில் ஒரு பொருளாதாரம் இருக்குங்க. அதை பற்றி ரொம்ப கேள்வி கேட்காதீங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம், தெரியுமில? ஏன் போலீஸுக்கு போகுது? கமுகமாக முடிக்க வேண்டிய காரியம் தானே இது. திஸ் இஸ் த மோஸ்ட் மோஸ்ட் ரிடிக்குலஸ் திங் ஐவ் எவர் சீன் இன் மை லைஃப். என்ன வேணால் இங்கிலீஷில் திட்டிங்க, நடைமுறையை சொல்கிறேன். குழந்தைக்கு ஏற்பாடு செய்யணுமா? இல்லைங்க, பணம் கொடுத்தா மற்றதெல்லாம் அங்கங்கே ஆளுங்க இருக்குதுங்க. காதுங்காது வச்சாப்புல ஆயிரும். பணம் எத்தனை? இந்த மிஷின் என்ன விலைங்க? நீங்கள் வைக்கிறீங்களே மிஷினு, அது இருக்குங்க 2 கோடி ரூபா. ஒரு 20,000 கொடுத்துருங்க போது. உங்களுக்கு அது நடக்கிறதே தெரியாது, எல்லாம் ராத்திரி தான் நடக்கு. மனோஜ் தலையாட்டி, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் சம்மதிக்கலைன்னா வேறு வழி இருக்குதுங்க. கேளுங்க பண்டிதரை, கேளுங்க. நல்லத்தனமாக கிராமத்துக்கு புத்தி சொல்வீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்கள் சொல்கிற வழி விபரீதமாக சொல்கிறீங்க. மனித எத்தனத்தில் உயிரிலையும் மரியாதை வச்சு எவனும் அந்த பைத்தியகாரத்தனத்துக்கு மூடத்தனமான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க மாட்டான், சம்மதிக்கவே மாட்டான். முனீஸ்வரன் அந்த கிராமத்தில் வணங்குறதை பற்றி எனக்கு ஆட்சேபனே இல்லைங்க. ஆனால் அதுக்காக பலி எலின்னு இந்த பிஸ்னஸ் எல்லாம் டூ மச்சுங்க. அதனால் போலீஸ் பந்தோபஸ்து பண்ணி காவல் வச்சு அந்த மரத்தை வெட்ட வேண்டி வரும். அவ்வளோதான், எதிர்ப்பு வேண்டாம் முரண்பாடு வேண்டாம்னு பார்த்தேன். பண்டிதர் குரல் சற்று கேள்வி, சரி செய்யுங்க, உங்களுக்கு உச்சிதான் எதுவும் செய்யுங்க. சுலபமாக வழி சொன்னால் நீங்கள் இதை சிக்கல் பண்ணுறீங்க. சுலபமா? மை காட், ஒரு பெண் குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு காட்டு முன்னாடித்தனமான செயல் சுலபமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரொம்ப அடித்தாதீங்க. எத்தனை பெண் குழந்தைங்களை கர்ப்பத்தில் கொள்கிறோம், குழந்தை ஒன்றை மட்டும் பிறந்து 10 நாளில் கொள்கிறோம், அவ்வளோதானே? யூர் இன்க்ரெடிபிள் என்றான். சண்பேகரும் செல்வியும் கைகோத்து கொண்டு வந்தார்கள். என்ன பேசியாச்சா என்றான் சண்பேகர். அவனை அங்கேயே சுட வேண்டும் போல இருந்தது மனோஜுக்கு. தொடரும்.